காலம் போற போக்குல மக்களுக்காக தினமும் பல கண்டுபிடிப்புகளை அறிவியலாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த வகையில நம்ம மாஸ்டர் செஃப்களும் உணவு பிரியர்களுக்காக அயராம உழைச்சு பல புதிய உணவுகளை கண்டுபிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பிசா, பர்கர், ஸ்பிரிங் ரோல், சிக்கா கொக்கா, கபப் அப்படின்ட்டு இந்த பட்டியல் நின்றுகிட்டே போகுது. உணவு பிரியர்கள்ல உலகம் ஃபுல்லாவே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில தான் வெஜிடேரியன், முட்டை மட்டும் சாப்பிடுற வெஜிடேரியன், முட்டையில இருக்க கருவு மட்டும் சாப்பிடாத வெஜிடேரியன், முட்டையில இருக்கிற மைனஸ் மட்டும் சாப்பிடுற சிறப்பு வெஜிடேரியன், இதுக்கப்புறமா நான் வெஜிடேரியன், பீஃப மட்டும் சாப்பிடாத அரிய வகை நான் வெஜிடேரியன் அப்படின்னு நிறைய கேட்டகரியில இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மாமி சித்தால செஞ்ச ஒரு அணுவு கூட அணுகளவும் எனக்கு தெரியாம நான் எடுத்து வாயில போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற வெஜிடேரியன் இருக்காங்க. அவங்களதான் வீகன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு வகையினர்கள் இருக்க நான்வெஜ் பிரியர்களுக்காக விலங்குகளையே கொல்லாம பிரத்யேகமான செயற்கையான முறையில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு வினோதமான விஷயம் தான் ஐஸ்லாந்துல நடந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்துல மனிதர்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்ய பல புதிய உணவுகளை அங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பசுமை குடில்களில் பார்லி செடிகள் வளர்க்கப்பட்டு அதில் உள்ள விதைகள் அறுவடை செய்யப்படுது. அந்த விதைகளை அரைச்சு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கும் வளர்ச்சி புரதத்தை மட்டும் தனியாக எடுத்து இந்த புரதத்தின் மூலமாக விலங்குகளையே கொல்லாம ஒரு புதிய வகையின் இறைச்சியை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விலங்குகள்கிட்ட இருந்து தேவையான அளவுக்கு மனிதர்களுக்கு இறைச்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உண்மைனாலும் கூட, வருங்காலத்துல இதெல்லாம் இல்லாம செயற்கை இறைச்சிக்கான தேவையும் உருவாகி இருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிட்டே வர இந்த காலத்துல எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டிய நிலையில செயற்கை இறைச்சி கட்டாயம் தேவை அப்படின்றத அவங்க ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி வகையான செயற்கை இறைச்சினால ஆற்றல் சக்தியோட தேவையும் நிலப்பரப்போட தேவையும் முக்கியமா கழிவுகளும் குறைவாதான் பயன்படும். இதெல்லாம் தாண்டி விலங்குகளையே கொல்ல வேண்டிய தேவை இருக்காது அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. இதுல விசேஷம் என்னன்னா, செயற்கை இறைச்சிக்கு தேவையான பார்லி செடிகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு ஐஸ்லாந்தோட நிலப்பரப்பு தான் அம்சமா இருக்குதான். இதுக்காகவே அதிநவீன வசதிகளால் செய்யப்பட்ட பசுமை குடில வச்சுதான் இந்த பார்லி செடிகளை வளர்க்கறாங்க. ஹைட்ரோபோனிக் முறையில பண்ணப்படுற இந்த விவசாயத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, பசுமை குடிலுக்கு தேவையான லைட் எப்போ போடணும், எப்போ அணைக்கணும், எப்போ ஜன்னலை திறக்கணும், எப்போ கார்பன் டை ஆக்சைடு அனுப்பணும், செடிகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்தை ஊட்டணும்ன்றத எல்லாமே கம்ப்யூட்டர் தான் முடிவெடுக்குதான். வருங்காலங்களில் பார்லி செடிகளை திறந்தவெளி நிலப்பரப்புல வளர்த்து உற்பத்தி அதிகரிச்சா மட்டுமே உலக அளவுல செயற்கை இறைச்சிக்கு போதுமான புரதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாவ், வாட் எ வண்டர்ஃபுல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி செயற்கை முறையில இறைச்சியை தயாரிக்கிறதுக்கு நிறைய ஆதரவுகள் வந்துகிட்டு இருந்தாலும், இயற்கையாவே விலங்குகளோட இறைச்சி நல்லா தானே கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதுதானே மனிதர்களுக்கு ஊட்டச்சத்தும் கூட, அதை விட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கு. நியூஸ் 7 தமிழுக்காக உங்கள் சுபஸ்ரீ.